வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சித்தர்களுடைய பாடல்களை பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய மக்கள்கிட்ட கிட்ட பெருவாரியாக இந்த புரட்சி பேசக்கூடிய ஆட்கள்லேருந்து அறகுறைய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இன்னைக்கு பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா சித்தர்களினுடைய பாட்கள் வந்து ஒரு கோர்வையாக இருக்கும் முன்னாடி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் தூரம் போய் அதே கருத்து அவர்கள் மருத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா முன்கருத்தை மட்டும் தனியாக பேசுவாங்க இல்லை ஒரு சிலர் பின் கருத்தை மட்டும் தனியாக எடுத்து பேசுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது இப்போ இவங்க வந்து சொல்லக்கூடிய கருத்து வந்து முழுக்க முழுக்க தவறாக போயிடும் இதாவது ஒரு பாட்டு அப்புறம் கொஞ்சம் பாட்டு தள்ளி பின்னாடி ஒரு பாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வரி நாலு வரியாக தான் இருக்கும் முன் இருவரிகள் ஒரு மாதிரி பொருள் இருக்கும் அடுத்த இருவரிகள் ஒரு மாதிரி பொருள் பொருள் இருக்கும் முன் சொன்னதையே பின்னாடி மறுத்த மாதிரி இருக்கும் அப்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாறுபாடு இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியாது நமக்கு என்னென்னா ஒரு புரட்சி வேச இருக்கும் ஒரு வரியும் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாம் பயங்கரம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இதை பார்த்துட்டு இதை கேட்டுட்டு நிறைய பேர்கள் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கும் போயிடுறாங்க இது உண்மையான ஒரு ஆன்மீக புரிதல் ஒரு ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது என்றைக்குமே வந்து நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை அப்படிங்கிறது வந்து அதாவது இறைவனை அடைவதற்குண்டான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது முதல்ல பக்தி ரெண்டாவது யோகம் அடுத்தது ஞானம் சரிங்களா கடைசியே சமாதி தானாகவே வாய்க்கும் இப்போது இந்த பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் அப்படிங்கிற ஒரு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு என்னை விட்டு ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் நான் இருந்து அந்த சக்தி கிட்டே எதிர் இருந்தாலும் நான் கேட்கக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு முறையில் நான் வந்து என்னுடைய கோரிக்கைகளை நான் வச்சுட்டே இருப்பேன் ஒரு கட்டத்தில் பக்குவம் முதிரும் பொழுது நிறைய கேள்விகள் கேட்கணும் நிறைய தேடி படிக்கணும் புராணங்களும் கதைகளும் இதிகாசங்களும் எல்லாம் கேட்கணும் அப்போ அதில் சந்தேகங்கள் எழும் அந்த சந்தேகங்களுக்கு மேற்படையாக மேற் மே மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு அர்த்தம் இருக்கும் உள்ளார உள்ளார பார்க்கும்பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போ இதை நம்ம தேடி படிக்கணும் அப்போ அந்த பக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய விஷயங்கள் தேடி படிக்கும்போது நமக்கு இந்த யோகமாக மார்க்கம் அப்படிங்கிறதுனுடைய உன்னதம் தெரியும் ஏன் என்னை வெளியே பார்க்கக்கூடிய இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறான்ங்கிறது அந்த பக்தியே சொல்லும் அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எப்படி தேடுவது அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்கும் போது அந்த இரண்டாவது படிநிலை தானாக வாய்க்கும் யோகமாக இருக்கமா அப்படிங்கிறது யோகத்தில் வந்து கூடி திளைத்து நிற்கும் பொழுது அதில் நிறைய பயிற்சி முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நம்ம அதில் ஏதோ ஒன்று தேடி பிடிச்சி நமக்கு உண்டானது ஒன்று பிடிச்சிக்கும் பொழுது அதில் வாசி அப்படிங்கிறது பொதுவான ஒரு இது சரிங்களா மூச்சு தானாக அடங்கும் மனமடங்க மூச்சு அடங்கும் இதெல்லாம் யோக பயிற்சியில் நம்ம கொண்டு வரலாம் அப்போ இதெல்லாம் இந்த யோக பயிற்சியில் அப்படியே திளைத்து நிற்கும் பொழுது ஞானம் ஒரு கட்டத்தில் ஞானமானது தானாக வாய்க்கும் இந்த ஞானம் வாய்த்த பிறகு அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு செயலோ அவர் இருந்தவர்களுக்கு இருக்காது சமாதி நிலையும் தானாக வாய்க்கப்படும் ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு வாழ்க்கையில் அப்படி தானாக கடந்து வரக்கூடிய ஒரு பாதை அது இந்த பாதையவே பின்பற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப இலகுவாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிடும் சரிங்களா இப்போ நம்ம ஆட்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா ஒன் பக்தி வந்து முழுக்க வெறுத்து ஒதுக்கிறது இல்லை ஞானத்தை முழுக்க வெது வெறுத்து ஒதுக்குறது இல்லை யோகத்தை முழுத்து முழுக்க வெறுத்து ஒதுக்கிறேன் எனக்கு இது ஒன்று மட்டும் போதும் ஒன்று மட்டும் இல்லை வாழ்க்கை இல்லையா இது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஒரு படிநிலை இதை கடந்து போகிறதுக்கு இலகுவான ஒரு பாதை நம்மளுடைய பெரியவங்க போட்டு கொடுத்துருக்காங்க பிறவான் நிலை அடைவதற்காக இப்போ ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இந்த நான் யோகமாக இருக்கமோ உள்ள ஞானமாக இருக்கிறதுக்கு பின்னாடி தான் போவேன் பக்தி மார்க்கம் போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு இம்ம நம்ம மக்கள் வந்து எடுத்துக்காட்டாக கொடுக்கக்கூடியது யார் ரொம்ப ஃபேமஸான ஆள் தெரியுமா என் குருவாக நான் கருதக்கூடிய சிவ தான் சரிங்களா இப்போ அவருடைய பாட்டில் இந்த இதெல்லாம் வருமாருங்க கோயிலாவது எதடா குளங்களாவது எதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை 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 இப்போ முன் இரண்டு வரிகளை மட்டும் எடுத்துக்குவாங்க நம்ம்கள் கோவிலாவதே தடா குளங்களாவதே தடா கோவிலும் குளம்பிடும் குளங்களும் கும்பிடும் குலாமரேன் கோயிலும் ஒன்றும் கிடையாது குளங்களும் ஒன்றும் கிடையாது கோயிலையும் குளத்தையும் போய் உளுந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கையே சாமி என்ன அங்கேயா இருக்குது அப்படிங்கிறதோடு நிறுத்திடுவாங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னால் அவரே என்ன சொல்லியிருக்காரு கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே கோயிலும் குளமும் மனசுக்குள்ளே தான் இருக்குது ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே எதுவுமே வந்து ஒரு ஒரு படைப்பு அழிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒன்று இல்லவே இல்லை எப்போவும் நிற்கக்கூடியது இறைஸ்வரூபம் தான் இந்த இறைஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம தெரியாமல் நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம் குளத்துக்கு போக வேண்டாம் ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு சிந்தனைக்கு வந்துடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற ஒரு தன்மை தான் இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை மேலே ஆட் அப் மனதார நம்ம வந்து நம்மளை வந்து கொண்டு போய் பதித்து நிறுத்திக்கணும் இல்லையா அது எப்படி பண்ணுறது அப்போது உருவம் மற்ற ஒரு தன்மை போகிறதுக்கு முன் போகிறதுக்கு முன்னாடி உருவம்ங்கிறது ஒன்று தேவைப்படுது நமக்கு ஏதோ ஒன்று மேலே நம்ம அர்ப்பணிப்பாக இருக்கணும் தாய் மேலே பாசுபரியமாக இருக்கும் தந்தை மேலே பாசுபரியமாக இருக்கும் மனையாள் மேலேயோ கணவர் மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ உற்றார் சுற்றத்தின் மேலேயோ உடன்பிறந்தவர் மேலேயோ பற்றவோட பாசபத்தோடு இருக்கும் அதே பற்றும் பாசமும் இறைவன் மேலே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு உருவம் நமக்கு தேவைப்படும் அந்த உருவத்தை கடந்து இறைவனை பார்ப்பதற்குண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டதுக்கு பிறகு இது எல்லாமே சரி இவங்க வந்து ஒரு பிஹெச்டி லெவல்ல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் ஒரு ஆண்ண சுழி கூட போகலை ஆனால் பிஹெச்டி பேச பே பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு ஒரு இடத்துல போய் நிற்கிறதும் தப்பு அந்த இடத்துக்கே போகாமல் அந்த இடத்த குறை சொல்கிறதும் தப்பு அந்த இடத்திற்கு போய் அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு உண்டான வழியை வந்து நம்ம என்றைக்குமே தேடிக்கணும் அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்லுவாருங்க பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் சும்மா பூஜை பண்ணுறேன் பூஜை கொன்றம் பூஜை கொன்றேன்னு சொல்கிறேன் பைத்திகாரா இல்லையா அதுதான் அதனுடைய பொருள் பூசை உள்ள தண்ணிலே பூசை கொண்டதை விடம் நீ எதோ ஒன்று பூசை செய்கிறதையோ அதுவே அந்த பூசையினுடைய தன்மை கொண்டது தான் பூசையினுடைய தன்மை கொண்டதுக்கே நீ என்ன பூசை செஞ்சிட்ருக்கேங்கிறது தான் ரெண்டாவது வரி ஆதி பூசை கொண்டதோ ஆதினு சொல்லக்கூடிய முதல் காலத்தில் எதாவது பூசைன்னு ஏதாவது இருந்ததுதா அனாதி பூசை கொண்டதோ ஸோ முடிவுன்னு சொல்லக்கூடியதுக்கும் எதாவது பூசை அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இருக்காது ஏது பூஜை கொண்டதோ இன்னதென்ற எதுக்குமே பூஜைன்னு ஒன்று இல்லவே இல்லை அதிலேயும் இல்லை அழியக்கூடிய நேரத்தில் எந்த பூஜையும் இருக்க போகிறதில்ல இப்போ நீ பூஜைன்னு சொல்லக்கூடியதும் நீ பூஜை பண்ணுறதுக்கு உண்டான தன்மையோட தான் இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க நீ எனக்கு பதில் சொல்லு இதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கும் இதை சொல்லிட்டோட நிறுத்திடுவாங்க அப்போது உனக்குள்ளே பூஜை பண்ணணும் இறைவன் உனக்குள்ளே தான் இருக்கான் எல்லாமே இறைஸ்வரூபமானது தான் அதனால் நீ செய்யக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு செயல் இறைவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் தேவையில்லைங்கிறதான் இதில் சொல்லக்கூடியது ஆனால் உனக்குள்ளே நீ இறைவனை முதல்ல பார்த்துட்டியா இதில் இறைவனை பார்ப்பதற்குண்டான வழிதான் தெரியுமா இது ரெண்டுமே தெரியாது ரெண்டுமே தெரியாததுக்கு முன்னாடியே ஏன் முதலெட்டே தப்புன்னு சொல்லி ஒரு 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 பெரிய ஒரு இடத்தையே வந்து இப்படி எட்டி குதிக்கணுங்கிற ஒரு விருப்பம் நம்மளால் முடியுமா இந்த எட்டி குடிக்கிற குதிக்கிற வேலை நம்மளுக்கு எதுக்கு இல்லையா போகிற தடத்தில் சரியாக போயிட்டோம் அவ பெரியவங்களே தான் அதை வழி வகுத்து கொடுத்துருங்க இதே என்ன சொல்கிறாரு பாருங்க பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாழிலே விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டனாய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை அவரும் வந்து நிறைய வந்து பூக்கள் எடுத்து எல்லாம் சாமி மேலே போட்டிருக்கிறாரு மந்திரங்கள்லாம் ஏகப்பட்ட சொல்லியிருக்கிறாரு பைத்திகாரநாட்டை தண்ணி குடந்த குடமாக வந்து ஊற்றி இருந்திருக்கிறாரு ஏகப்பட்ட சிவாலயங்களையும் சுற்றி தெரிஞ்சிருக்கிறார் இந்த பக்திங்கிற ஒரு வார்க்கத்தை கடந்து போகும்பொழுது தான் அவருக்கு யோகம் ஞானம் என்று வாய்க்க பெற்றதற்கு பிறகு இந்த மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இந்த வெளியே சுற்றுறதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது சாமி உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு வள்ளலார் அஞ்சு திருமுறை எழுத வரைக்கும் முருகன் இருக்குன்னார் ஆறாம் திருமுறை முருகன் இல்லைன்ட்டார் எல்லாமே சோதின்ட்டார் அப்போ அந்த அஞ்சு திருமுறை வரைக்கும் அப்போ அந்த கடந்து வரக்கூடிய பாதை அப்படிங்கிறத நமக்கு அது தேவைப்படுது சும்மா அப்படியே மேம்போக்கா ரெண்டு வரியை பார்த்துட்டு ஒரு மூணு வரியை பார்த்துட்டு இல்லை ஒரு பாட்டை பார்த்துட்டு அப்படி அறிவு வளராது அவங்க ஞானியர்களும் சித்தர்களும் நமக்கு வந்து எல்லையை காட்டிட்டாங்க உண்டான வழியவும் காட்டியிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அது எதுக்கு அந்த வழியில் போயிட்டு அதை எல்லை தெரிஞ்சிருச்சே இப்போ நம்ம எல்லைக்கே போயிடுவோம் எப்படியா வழியை கடக்காமல் எல்லைக்கு போவேன் குதிக்க முடியாது புரியாது அதுங்க போகிறதுக்கு ரொம்ப கடினம் உனக்கு இந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் மனம் அடங்காது மனம் அமைதி ஆகாது அர்ப்பணிப்புங்கிறது வராது ஆன்மீகங்கிறது என்ன உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனையுமே உனக்கு உங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அப்படி அளவு கடந்த ஒரு பாச பிரியத்தினாலேயும் அந்த அவன் மேலே இருக்கக்கூடிய சரணாகதியினாலையும் தான் அவனை நீ அடைய முடியும் இது பக்தி இலகுவோன கொடுத்துரும் இது இப்போ அந்த இலகுவாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீ இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு அந்த சரணாகதிங்கிற அந்த அந்த பூ மலராமையே இருக்கும் உங்ககிட்ட எப்படி உனக்குள்ளேயும் உன்னால் இறைவனை தேட முடியும் அப்போ பக்தி போய் ஞானம் ஒன்றா யோகத்திற்கு போய் ஞானம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லை ஞானம் போய் கூடும் போகக்கூடிய ஆட்களும் உண்டு இதில் வேணாம் மாறுபாடு இருக்கும் ஆனால் பக்திங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம வந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ ஒரு கோயிலுக்கு போகிறதோ ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதோ உங்களுக்கு புரியுது உங்களுக்குள்ளே தான் வந்து இறைவனை நான் பார்க்கணும் அப்போது எனக்குள்ளேயே அந்த பூசைகளை நான் நடத்தணும் சாமியாங்கிட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் எனக்குள்ள அந்த பூசைகள் நடத்திக்கணும்னா எப்படி பண்ண உனக்கு வழியே தெரியாத அப்போ நீ என்ன பூஜை பண்ணுவேன் அப்போ ஒரு ஒரு வழி எவ்வாறியா இப்படி தான் அர்ப்பணிப்பாங்க அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே நிற்கிறியே உன்னை மறந்து நீ நிற்கிறியே அதை நீ முதல்ல அங்கே பழகுனேனா தான் ஈஸியாக அந்த ஆப் போடுறதுக்கு நம்ம அம்மாவோ வாத்தியாரோ பிடிச்சி இப்படி எழுதி கொடுத்தா தான் நம்ம சுயமாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த பிடிச்சி எழுதி தான் வந்து பக்திமாக இருக்கும் கோயிலுக்கு போ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டம் அது புரிஞ்சதுக்கப்புறம் நீ அதை பண்ண வேண்டாம் ஏன் அது நீ புரிஞ்சுக்கிட்ட உனக்குள்ளே பண்ணுறதுக்கு அப்போ உனக்குள்ளே புரிகிற வரைக்கும் உனக்கு அது தேவைப்படுது அதை இக்னோர் பண்ண முடியாது அதை வெறுத்து ஒதுக்க முடியாது நமக்கு ஒரு சில நேரங்களில் அது தேவைப்பட தான் செய்யுது அதனால தான் பெரியவர்கள் கோயில்களுக்கு சென்று கோயில்களின் வாயிலாக ஞானத்தை வந்து பூங்கிட்டினாங்க மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு உருவம் கொடுத்து சாமி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆழ ஆழமாக பார்க்கும்பொழுது நமக்குள்ளாகவே தான் எல்லாம் இருக்குங்கிறதையும் அவர்கள் சொல்லுவாங்க இறைவனுக்கு உருவு இருக்கிற மாதிரி பாடுற மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து பார்த்தோம்னா அதே ஆட்கள் இறைவனுக்கு உருவு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு கோணத்துலேயும் நமக்கு பார்க்கறக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு இது இல்லாமல் இந்த புரிதல் இல்லாமல் இந்த பாதையை கடக்காமல் நம்ம ஞானத்தை அடைய முடியாது இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் மனசு என்றைக்கும் அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கணும் ஒன்று கொடுக்குறோமோ அதை ஆத்மார்த்தமாக செய்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப சுலபமான இலகுவான விஷயம் ஒரு பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது இன்னிக்கு அன்றைக்கி இதை சொல்லும் பொழுது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இங்கேங்கே கோயிலுக்கு போக முடியுது ரெண்டு நிமிஷத்தில் வரட்டு ஓடு 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 ஓடுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த இடத்துல அங்கே போய் நின்று தான் வந்து இது பண்ணணுன்னு கத்தியா தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாதா இன்றைக்கி இருக்குது கால சூழலுக்காக சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் கொண்ட கோயிலுக்கு தான் நீங்கள் போகணுன்னு அவசியம் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போக மாட்டிங்களா உங்களுக்கு என்ன கோயில் ஒன்று சாமி ஒன்று ஒன்று இருக்குது இங்கே இங்கே கும்பிட்டாலும் அதே தான் பெருமாள் தான் விநாயகர் தான் முருகர் தான் இதே போய் பிரிய பெரிய ஆலயங்களில் கும்பிட்டாலும் அதே சாமி தான் ஏன் அந்த வேறுபாடு வருது அங்கே கும்பிட்டா தான் நல்லது இங்கே கும்பிட்டா நல்லது இல்லைன்னு தளங்களுக்குன்னு உண்டான சிறப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அது ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் ஆகிப்போச்சு தெரியுது இல்லையா உங்களுடைய மன திருப்திக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கே செய்யுங்க எல்லா சாமியும் ஒன்று தானே ஸோ இங்கே இருக்கிற முருகர் வேறு அங்கே இருக்கிற முருகர் வேறையா அது ஒரிஜினல் இது ஜெராக்ஸ் காப்பியா ஸோ எல்லா மனசுக்குள்ளே தான் இருக்குது முழுமையாக எல்லா மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது உணர்வதற்கு முன்னதாக ஒரு சில இடங்கள் தேவைப்படுது அவ்வளோதான் ஒன்ஸ் அது புரிஞ்சிட்டம்னா அதுக்கப்புறம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை புரிகிற வரைக்கும் தேவைப்படுது இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு இதையும் சொல்லி நான் முடிச்சிட்றேன் அகத்தீசன் அவருடைய பாட்டு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் இந்த வார்த்தையோடு நிறுத்திடுவாங்க அது ஆக்சுவலாக நாலு வரி பாட்டு சரிங்களா மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அதோட அப்போது இதெல்லாம் தேவையில்லையா அப்படிம்பாங்க அடுத்து அடுத்து மூணு வரியும் சொல்லிட்டா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் இன்னைக்கு யோகமாக இருக்கம்னு சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய மூணு விஷயமே அவர் வேண்டான்ட்டு மந்திரம் சொல்ல வேண்டாம் மூச்சு இழுத்து பிடிக்க வேண்டாம் வாசியும் கூட உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மனசு செம்மையாச்சுன்னு இதெல்லாம் போதும் அப்படின்ட்டு ஆனால் நாலாவது வரியை யார் சொல்லப்போனால் முதல் முதல் வரியோடு நிறுத்திடறாங்க அடுத்த மூணையுமே யாரும் பார்க்கறதில்லை சரிப்பா முதல் மூணு வரியுமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நாலாவது வரி யாருகனுக்குமே தெரியறதில்லை முதல் மூணு வரி தடவை சொல்லிட்டு கீழே நாலாவது வரைக்கும் போட்டால் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மணமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே ஸோ முன் சொன்ன மூணுமே வேணும் தான் எப்போ அது வேலை செய்யும் மனம் செம்மையாச்சுன்னா அது வேலை செய்யும் அது வேண்டான்னு ஏன் சொல்கிறாரு உனக்கு மனசு முதல்ல செம்மை இல்லை மனசு வந்து ஒரு நிலைப்பட்டு இல்லைன்னா அது மூணு வேலை செய்யாதுடா முதல்ல மனசு மனசு செம்மையாக்கு மனசு ஒரு நிலைப்படுத்தி பக்குவப்படுத்த நிறுத்த பிறகு நீ அங்கே போவேங்கிறத அதனுடைய பொருள் நம்மால் என்ன சொல்லிட்டான் அகத்திசினர் அதை வேண்டான்டறியா அப்படின்ட்டான் அப்போ அந்த நாலாவது வரி இக்னோர் பண்ணிட்டான் இப்போ நாலாவது வரி புரியாததுனால முன் சொன்ன மூணுமே வேண்டான்னு நினச்சிட்டான் நம்மால் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேங்கிறார் அவர் அதை விட்டுட்டான் கம்ப்ளீட்டாக விட்டான் நம்ம நம்ம யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் அந்த கமெண்ட் போடுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் நீங்கள் எது தேவை தேவையில்லைங்க அப்படிம்பாங்க ஓ தேவைதான்ப்பா அதெல்லாம் தேவைதான் முதல்ல மனசை ரெடி பண்ணேன் பிறகு இதெல்லாம் தானாக வாய்க்குங்கிறதான் அதோட மொ முதல்ல நாலு வரையும் முடிச்சா தான் கமெண்ட்டாக இருக்கும் நான் கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணிட்டேன் வீடியோலையும் சொல்லி பார்த்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கமெண்ட் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்படி தான் ஓடிக்கிட்டு பட் நீங்களும் அதே மாதிரி அந்த ஒரு தவறை செய்துவிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ பக்தி போய் ஞானமோ யோகமோ இல்லை பக்தி போய் யோகமோ ஞானமோ அந்த ரெண்டு பகுதியை நீங்கள் எப்படி வேணாலும் முன்னே பண்ண மாற்றிக்கங்க ஆனால் பக்திங்கிறது ஆரம்ப நிலை அதை கடந்து போகும்பொழுது இது எல்லாமே இழவை நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்க ஆனால் எந்த இடத்துலையுமே நின்றக்கூடாது போயிட்டே இருக்கணும் அது தடுத்து உணர்ந்து உணர்ந்து கடந்து கடந்து அதை வந்து போயிட்டே இருக்கணும் முழுமையாக ஒன்று உணர்ந்து படிச்சிட்டோம் ஒன்றாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டோம் ஒன்றாங் கிளாஸ்லேயுமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு போகிறது இல்லை அது போல் இதை வந்து கடந்து கடந்து போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்ய செய்தியில் சந்திப்பது வரையும் தொடர்ந்து நினைவினங்கள் நான் அவங்க இனத்துலேருந்து பாணி நன்றி வணக்கம்